ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பனையார் சமையல் இன்னைக்கு நம்ம சிம்பிளான காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு இட்லி தோசைக்கெலாம் டேஸ்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் மஷ்ரூமை வாஷ் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் டென் இப்படி தான் இருக்குது நம்ம தண்ணியே ஆட் பண்ணலாம் ஆனால் மஷ்ரூம்லேருந்து தண்ணி வந்திருக்கு அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை இப்போது கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ